வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெற்றி பெற்றாலும் சிஎஸ்கே பவுலர்களுக்கு பயப்படும் லக்னோ வீரர்கள், சதம் அடித்த மார்க் ஸ்டோனிஸ் பரபரப்பு பேட்டி. அதாவது சிஎஸ்கே அணியின் ஒரு பவுலர்களுக்கு எதிராக எச்சரிக்கையுடன் விளையாட வேண்டும் என்று தீர்மானத்துடன் களமிறங்கியதாக லக்னோ அணியின் மார்க் ஸ்டோனிஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டியில் லக்னோ அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி கைப்பற்றியுள்ளது. இந்த போட்டியில் லக்னோ அணி வெற்றி பெற முக்கிய காரணமாக அமைந்தவர் மார்க் ஸ்டோனிஸ் தான். சிறப்பாக விளையாடிய மார்க் ஸ்டோனிஸ் அவர்கள் 63 பந்துகளில் 6 சிக்ஸர், 13 ஃபோர் உட்பட 124 ரன்களை விளாசி கடைசி வரை களத்தில் இருந்தார். இதனால் ஆட்ட நாயகன் விருதையும் மார்க் ஸ்டோனிஸ் அவர்கள் தட்டிச் சென்றார். வழக்கமாக தீபக் ஹுடா அவர்கள் முன்வரிசையில் களமிறங்கி வந்த நிலையில் இந்த போட்டியில் மட்டும் லக்னோ அணியின் சூழலின் முக்கியத்துவத்தை கருதி ஸ்டோனிஸ் அவர்கள் களமிறக்கியது லக்னோ அணி நிர்வாகம். அதாவது லக்னோ அணியின் வெற்றிக்கு காரணமாகவே இந்த மாற்றமும் மாறியது. இந்த வெற்றிக்கு பின் நட்சத்திர வீரர் ஸ்டோனிஸ் அவர்கள் பேசுகையில், லக்னோ அணியில் என்னை விடவும் ஏராளமான தொடக்க வீரர்கள் இருக்கிறார்கள், ஆனால் தொடக்க வீரருக்கான இடத்தை அவர்களிடம் விட்டு விடுகிறேன். இந்த இன்னிங்ஸில் அனைத்து பவுலர்களையும் அடிக்க வேண்டும் என்று திட்டமிடவில்லை. சில பவுலர்களை குறிவைத்து அடிக்க திட்டமிட்டேன். அதே போல சில பவுலர்களுக்கு எதிராக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று முன் தீர்மானத்துடன் களமிறங்கினேன். அதே போல இந்த இன்னிங்ஸில் சில ஓவர்களில் என்னால் பவுண்டரிகளை அடிக்க முடியவில்லை என்றும், அப்போது பூரான் அவர்கள் சரியான நேரத்தில் சிக்சர்களை விளாசி அழுத்தத்தை குறைத்தார். ஒவ்வொரு பவுலருக்கு எதிராக திட்டமிடுவோம், சில பவுலர்களுக்கு நமக்கு தொல்லை கொடுப்பார்கள், சில பவுலர்களை அடிக்க நமக்கு எளிதாக இருக்கும். T20 கிரிக்கெட் எப்போதுமே சவால் நிறைந்தது. ஏனென்றால் ஸ்கோர் இம்பாக்ட் பிளேயர் விதிகள், எந்த பவுலருக்கு எதிராக ரன்கள் சேர்ப்பது என்ற ஏராளமான திட்டமிடல் தேவைப்படுகிறது. அதே போல லக்னோ அணியின் பயிற்சியாளர் ஜஸ்டின் லங்கருடன் எனக்கு நல்ல நட்பு உள்ளது. ஏற்கனவே ஆஸ்திரேலிய அணியில் இணைந்து செயல்பட்டு உள்ளோம். ஆஸ்திரேலிய அணியின் ஒப்பந்த பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டு இருக்கிறேன். அதனை மீண்டும் பெறுவதற்கு வெகு தூரம் பயணிக்க வேண்டும் என்றும், இளம் வீரர்கள் எனது இடத்தை பிடிப்பதில் எனக்கு மகிழ்ச்சிதான், ஆனாலும் ஆஸ்திரேலிய அணிக்காக அதிக போட்டிகளில் விளையாடி பங்களிக்க வேண்டும் என்பதே எனது விருப்பம் என்றும் கூறியிருந்தார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்